ரிஷபராசி நண்பர்களே, தடங்கள் இல்லாதவங்க யாருங்க இருக்காங்க? கவலையே பட வேண்டாம், தடங்கள் இருக்கும் ஆனால் ஜெயிச்சிருவோம் இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடங்கள் ஏற்பட்டாலும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு மனநிலையோடு செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அப்பப்போ உங்ககிட்ட யாராவது கோவிச்சுண்டாலோ யாராவது பண்ணிட்டாலும் முந்தியெல்லாம் கவலைப்படுவேன், எப்படின்னா கவலையெல்லாம் பட மாட்டேன், அவளாக வரட்டும் அப்படின்னு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எதிர்த்தவா உங்ககிட்ட சமாதானமாக பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கேனும் கொடுக்கும்பொழுது திருப்பி வருமா வராதா எதிர்பார்த்தேல் அப்படின்னு சொன்னால் கொடுக்கறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். ரிஷபராசி என்பவர்கள் பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்குறவா, அதுமாதிரி வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பந்தமான கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மாலை 4-6 மணிக்குள்ளே சில முக்கியமான செய்திகள்லாம் வரும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு.